மத்திய அரசு பணிகளில் 10 லட்சம் பேருக்கு வேலை வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடக்கி வைத்துள்ளார். முதற்கட்டமாக 75,000 பேருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ரோஸ்கர் மேலா எனப்படும் வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார். மத்திய அரசு பணிகளில் 10 லட்சம் பேருக்கு வேலை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக நாடு முழுவதும் புதிதாக வேலைக்கு சேரும் 75,000 பேருக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் பொருளாதார சிக்கலில் தத்தளிக்கின்றன என்றும், ஆனால் இந்தியா பொருளாதார சிக்கல்களை சமாளித்து வளர்ச்சிப் பாதையில் பயணித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார். வேலைவாய்ப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை அயனாவரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 250 இளைஞர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். அதேபோல் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் நாராயணசுவாமி 103 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர், மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு வேலைவாய்ப்பு பிரச்சினை குறைந்துள்ளதாக கூறினார்.